ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குழு குழு கோடை கிச்சன் இன்றைக்கி ரெசிபி என்னென்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் குளிப்பணியாரம் சைட் டிஷ் கருப்பட்டி பால் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஹீட் ஆகட்டும் இந்த தண்ணி எதுக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கலாம் அதில் தூசிலாம் இருக்கும் கரைச்சிட்டோம்னா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த கப்பில் கப்பு வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை சேர்த்தோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிருங்க ஒருத்தவங்களுக்கு கருப்பட்டி டேஸ்ட் பிடிக்காது அதனால லைட்டாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும் கொதிக்கணுன்னா அவசியம் இல்லை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிடுங்க கரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஹீட்டாகவும் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் அது நல்லா பொரியட்டும் அடுத்து கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் கேஷுவஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் நான் ட்ரை கிரேப்ஸ் மட்டும்தான் சேர்க்குறேன் அது நெய்யில் நல்லா வருபடட்டும் பபிள்ஸ் மாதிரி வரணும் வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கேஸை சிம்மில் வச்சுட்டு கருப்பட்டியை சேர்த்துடலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்க கருப்பட்டியை சேர்த்தாச்சு இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க அளவுக்கு கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே சேருங்க கையெடுக்காமல் கிளறி விடுங்க அப்புறம் கட்டி கட்டியாக ஆயிரும் நல்லா கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க பார்த்திங்களா இப்போ நல்லா கொதித்து திக்காயிருச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்களா அடுத்து ஒரு கப் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால பொங்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போது ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிச்சிருச்சு பார்த்திங்களா திக்காயிருச்சு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப ரொம்ப சத்தானது ரொம்ப டேஸ்டானதுங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சேருங்க அயன் அதிகமாக இருக்குதில்ல இது பணியாரும் தோசை ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன் கருப்பட்டியோட பெனிஃபிட்ஸ் பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை அவ்வளோ சத்தானது அயன் இதில் அதிகமாக இருக்குதுங்க கண்டிப்பாக சேருங்க இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு நம்ம சேனல் கோடை கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்